ஹலோ வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இசை சங்கம் சேனலில் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு அருமையான நோட்ஸ் பார்க்க போகிறோம். என்ன நோட்ஸ் அப்படின்னாக்கா, ஒரு இசைஞானி இளையராஜாவுடைய ஒரு அருமையான இசையில் வந்த ஒரு அருமையான பாடல், துள்ளி எழுந்தது பாட்டு அப்படின்ற ஒரு பாடல். அந்த பாட்டு எல்லாருக்கும் பிடிக்கும், அந்த பாடல் பிடிக்காத ஆளே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஒரு அருமையான பாடல். ஸோ அந்த பாடல் தான் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம். எப்படி வாசிக்கிறதுன்றது நான் சிம்பிளாக சொல்கிறேன், ரொம்ப ஈஸி தான். இந்த பாடலும் நம்ம எல்லா பாடலும் போட்டு வர மாதிரி ஒரே வகையான பேட்டர்னை சேர்ந்தது, அதாவது முதல்லேருந்து கடைசி வரைக்கும் ஒரே வகையான பேட்டர்ன் அப்படின்னு சொல்லலாம். அப்படி ஒரு பேட்டர்னில் இப்போ இசை அமைச்சிருக்காங்க. அதை நம்ம எப்படி வாசிக்கிறதுன்னு முதல்ல பாட்டு கூட பாடி காமிச்சிடலாம், அப்புறம் நான் அதை எப்படி வாசிக்கிறதுன்னு சொல்கிறேன். துள்ளி எழுந்தது பாட்டு, சின்ன குயில் இசை கேட்டு, சந்த வரிகள வாசிக்கிறது அப்படின்னா, முதல்ல தித்தா அப்படின்றது ஒரு லைன், என்னது தித்தா, அதுக்கப்புறம் தித்தா, அது கூட ஒரு ஆஃப் கீ போடணும், தித்தா, அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் லைன் என்னது தித்தா, அப்போ இந்த பாம் தித்துக்கு பேஸ்க்கு பாம் அழுக்கணும் பின்னாடி, தித்து போடும்போது தித்தா தித்தா. செகண்ட் லைன் தித்தா, அவ்வளவுதான். தித்துன்னா ஆஃப் கீ போட்டு தா போடுறது. அப்போ இது பாட்டு கூட சேர்ந்து வாசிக்கும் போது கேட்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். இதை இன்னொரு வாட்டி நம்ம பார்க்கலாம் பொறுமையா. ஒரே மாதிரி போகணும் இந்த பேட்டர்ன். ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கி தரங் அந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸ்ட்ரா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, சலங்க, டைமிங், கப்பாஸ் அந்த மாதிரி எல்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரொம்ப நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பட் தபலா மெஜாரிட்டியாக அதோட சவுண்ட் மட்டும் ஹியர் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு கரெக்டாக தெரியும். இது மட்டும் தான் போயிட்டுருக்கும். அதுக்கு மேலே இந்த டிக்கி தரங்கள்லாம் வரதுனால பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். பட் இது தான் பேட்டர்ன். இந்த பேட்டர்ன் மட்டும் அந்த பாட்டுக்கு வாசிங்கன்னா கரெக்டாக மேட்ச் ஆகிடும். மறுபடியும் பாடலோடு பார்ப்போம். ஈஸியாக வாசிடலாம். ஏற்கனவே எப்படி வாசிக்கணும்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், இன்னொரு வாட்டி வேணாலும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முதல் லைனு, செகண்ட் லைன், இது ரெண்டுத்தையும் சேர்த்து வாசிச்சா உங்களுக்கு இந்த பாடலுக்கான நோட்ஸ் வந்துடும். இதை மாதிரியே வாசிட்டு போகணும் இந்த பாடலுக்கு முழுக்க. எங்கே கட்டிங் வருது, எங்கே நிறுத்துறாங்க, எங்கே எடுக்கிறாங்கன்றது நீங்கள் பார்த்துக்க வேண்டியதுதான். ஸோ நிறைய பேர் ஆன்லைன் கிளாஸஸ் எடுக்கிறீங்களான்னு கேட்டிருந்தீங்க. நிறைய பேர் ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ தேவைப்பட்டவங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, பார்த்துட்டு கால் பண்ணுங்கள், நம்ம பேசலாம். ஓகேங்களா? அடுத்த கிளாஸில் மீண்டும் ஒரு நல்ல நோட்ஸோடு நம்ம சந்திப்போம். அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு. அந்த மாதிரியான பாடல்களுக்கான நல்ல நல்ல பாடல்களுக்கான நோட்ஸும் நம்ம போடுறதுக்கு இருக்கும். ஸோ அதனால் நம்மளோட சேனல் வந்து பார்த்துக்கிட்டே இருங்க. ஸோ உங்களுக்கான வீடியோஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? நன்றி, மீண்டும் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சக்தி சுந்தர். நன்றி, வணக்கம்.